கடலூர் மக்களவைத் தொகுதியில் கடலூர் திட்டக்குடி விருத்தாச்சலம் நெய் நெய்வேலி பண்ருட்டி குறிஞ்சிப்பாடி ஆறு செக்மெண்ட்ஸ் இருக்குது இந்த மக்களவைத் தொகுதியில் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியாக வன்னியர்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்காங்க இப்போ இதில் வந்து பொதுவாக ஜாதிவாரி நான் இதை சொல்லும்போது பலரும் வந்து அதில் அந்த ஜாதி குறவு இந்த ஜாதி கூடுதல் அப்படி இப்படிங்கிற கருத்துகள் சொல்கிறாங்க நம்மகிட்ட வந்து ஜாதிவாரி மக்கள் தொகை கிடக்குன்னு இல்லை ஏன்னா நம்ம தான் முழுக்க முழுக்க சமூக நீதியிலே உருண்டு புரண்டு அதிலே முழுக்க நிற்கக்கூடிய மாநிலம் ஆச்சே நம்ம ச ஜாதிவாரி கணக்கு எடுக்காதே ஒரு சமூக நீதி மோசடி தான் அது வேறு விஷயம் ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய புள்ளி விவரம் வந்து அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையில் உள்ள புள்ளி விவரம் சட்டநாதன் கமிஷன் அறிக்கையில் உள்ள ஒரு புள்ளி விவரம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையில் வந்து ஓபிசிகள் அதான் பிசி எம்பிசியில் இருக்கக்கூடிய ஜாதிகளில் வன்னியர் சிங்கிள் லார்ஜஸ்ட்டு செகண்ட் லார்ஜஸ்ட்டு நாடாருன்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே கோவை என்ன சொல்கிறாருன்னா அவர் விளையாடக் கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் செகண்ட் லார்ஜஸ்ட்டுன்னு வந்து சில ஆயிரம் பேர்கள் பேர எண்ணிக்கை அதிகப்படுத்தி நாடார ரெண்டாவது ஜாதின்னு சொல்கிறாரு வெள்ளாடக் தான் ரெண்டாவது ஜாதி அம்பாசங்கர் வன்னியரு அவருக்கு வந்து வெள்ளாட கொண்டர் மேலே துவேஷம் இருக்குது அதனால் வெள்ளாட கொன்ற எண்ணிக்கை வந்து அம்பாசங்கர் குறைச்சி காட்டுறாருன்னு கோவைச்செல்லியை வந்து அறிக்கை விட்டார் இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நமக்கு தெளிவான ஜாதிவாரி புள்ளிவரம் இல்லாதனால் நம்ம ஓரளவு தோராயமாக தான் சொல்ல முடியுது என்னை பொறுத்தவரை நான் ரிட்டர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஆர்டிஓ ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாம் அந்த இருக்கக்கூடிய புள்ளிவரங்கள் கிராமங்களில் இருக்கக்கூடிய இதை தோராயமான புள்ளிவரத்தை வச்சு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எடுத்த ஒரு புள்ளிவரத்தின் அடிப்படையில் நான் என்னோடய ஜாதிவாரி கணக்கில் சொல்கிறேன் இங்கே வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து வன்னியர்கள் இருக்காங்க குறிப்பாக எந்த ஒரு சமுதாயமே ஒரு ஒன் தேர்டுக்கு போனாலே அந்த சமுதாயம் அந்த இடத்துல ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாடாரன் மாதிரி அதான் இருப்பாங்க அதாவது ஒரு கேஸ் நடந்தாலும் அடிப்படி நடந்தாலும் அடிக்கிறவனும் அவனாக தான் இருப்பான் அடி வாங்குறவனும் அவனாக தான் இருப்பான் கொலை செய்யப்படக்கூடியவனாக தான் இருப்பான் குலகாரனும் அவனாக தான் இருப்பான் இந்த மாதிரி இதைப்பட்ட தன்மை தான் இந்த நாற்பது ஐம்பது சதவீதம் அளவுக்கு போகக்கூடிய எந்த ஒரு ஜாதியிலையும் இருக்கும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வன்னியர்கள் இருக்கிறனால வன்னியர்கள் அங்கே வந்து ஒற்றுமையாக இருக்குதுங்கிறது வந்து சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறவு பெரும்பான்மை சமுதாயம் வந்து எங்கேயும் வந்து தங்களுக்குள்ள தங்களோட நலன் கருதி பர்சனல் நலன் கருதி பிளவுப்பட்டு தான் இருப்பாங்க இதுக்கு எந்த பெரும்பான்மை சமுதாயமும் வந்து விதிவிலக்கு கிடையாது அடுத்தபடியாக இங்கே வந்து அடுத்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது வந்து பறையர்கள் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க கிறிஸ்துவ முஸ்லீம்கள் வந்து எட்டு சதவீதம் தான் இங்கே இருக்கிறாங்க கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஏன்னா ஏன் ஒரே பிளாக்காக நான் சொல்கிறோம்னா கிறிஸ்டின் முஸ்லீம் தனி முஸ்லீம்னு தனித்து சொல்லலை என்னோடய கணக்கு அவங்க ராகுல் காந்தி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு மோடிக்கு எதிராக போவாங்கன்னு நான் ஒட்ஸ் ஃபார் நான் டிசைட் பண்ணிட்டேன் அது தப்பாக என்னோடய கணிப்பு அவங்களோட உணர்வுகளெல்லாம் பார்த்தது பொதுபோது கடைசியாக வந்து அவங்க சீமானை சப்போர்ட் பண்ணுவாங்க கமலாசனை சப்போர்ட் பண்ணுவாங்க தினகரனை சப்போர்ட் பண்ணுவாங்க ஓட்டுன்னு வரும்போது கடைசியில் ராகுல் காந்தி பிரதமருங்கிறதுக்கு அப்படி அச்சு அசலாக முழுக்க போய் போட்டுருவாங்கங்கிற கணக்கு எனக்கு இருக்கனால தான் அவங்கள கிறிஸ்தவர்கள் இழவு முஸ்லீம் கூட நான் பகுத்து சொல்லலை கிறிஸ்டின் முஸ்லீம்ஸாக ஒரே என்டிட்டியாக கூட நான் வந்து பதிவு பண்ண காரணம் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சரியாக தவறாங்கிறது தேர்தல் முடிவு தான் வெளிப்படுத்தணும் எனக்கு இந்த முடிவு இருக்குது மீதி இங்கு முதலியார் யாதவர் உடையார் செட்டியார் ரெட்டியார் போன்ற இந்து சமுதாயங்கள் இங்கே இருக்குது இந்த வேட்பாளர் ரமேஷ் கூட திமுகவில் ஒரு வசதி படைத்த ஒரு செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை தான் அவங்க விட்டுருக்காங்க இங்கே வந்து நான் சேர்க்கை சொன்னல பெரும்பான்மை சமுதாயம் ஒற்றுமையாக இருக்காதுன்னு ஸோ இங்கே வந்து வன்னியர் சமுதாயத்தை எடுத்துட்டிங்கன்னா பாமக ஒரு ஒன் தேர்ட் செல்வாக்கு இருக்கும் ஒன் செல்வாக்கு அண்ணா அன்னாதிமுகவுக்கு இருக்கும் ஒன் தேர்ட்டு செல்வாக்கு திமுக இருக்கும் மற்ற கட்சிகள் பெருசாக செல்வாக்கு இல்லை கடலூரில் வேல்முருகனுக்கு வந்து அவர் வன்னியர் சமுதாய இளைஞர்களை தமிழ் படுத்தி தமிழ் தேசியங்கிற மாதிரி கொண்டு போய் எப்படியோ வன்னியரு தமிழ்னு அவர் ஒரு பேக்கிங் ஆள் பலத்தை அவர் வச்சுருக்கிறார் ஒரு ஒர்க்கிங் ஃபோர்ஸ் இருக்குது அவருக்கு ஒரு யங் லீடர் அவருக்குன்னு ஒரு பின்பலமும் அங்கே இருக்குது அதை திமுக பயன்படுத்துது லேட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே பயன்படுத்தியிருந்தால் கூட நாலஞ்சு சீட்டு வந்திருக்கும் சரி அனுபவம் தான் படிப்பேனா இப்போ வந்து வேல்முருகனை வந்து பயன்படுத்தணுங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சிருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு கொடுத்த அனுபவத்தில் ஸ்டாலின் வந்து வேல்முறையின பயன்படுத்துறானதான் நாம் இதை எடுத்துக்கொள்ளணும் சமூக சூழ்நிலையை பார்த்துட்டோம் அடுத்தால் வந்து கட்சி சூழ்நிலைங்க எப்படி இருக்குதுன்னா கட்சி சூழ்நிலை வந்து இங்கே வந்து முப்பத்தேழு சதவீதம் வந்து திமுக கழகத்துக்கு இருக்குது திமுக கூட்டணி கட்சிகளோட பலம் ஒரு பத்து சதவீதம்னு சொல்லும்போது ஒரு நாற்பத்தேழு சதவீத பலத்தில் வந்து திமுக கூட்டணி இங்கே இருக்குது அண்ணா திமுக கூட்டணி வந்து இங்கே பாமகவுக்கு வந்து பாமகவுக்கு இங்கே வந்து கணிசமான ஓட்டு பலம் இருக்கனால அதிமுக கூட்டணி வந்து அதிமுக பலம் ப்ளஸ் பாமக பலத்தோடு ஐம்பத்தி ரெண்டு சதவீத பலத்தோடு இருக்குது காரணம் பாமகவுக்கு இங்கே வந்து மூணாவது பெரிய கட்சியாக அங்கே பாமக இருக்கனால அண்ணா திதிமுக கூட்டணி வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீத பலத்தோடு இருக்குது இந்த ரெண்டு அணிக்கும் இடையில் அர்த்தமேட்டிக் நான் சொல்லக்கூடிய அர்த்தமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் அட் அர்த்தமேட்டிக் ஒன்றை மட்டும் குறிச்சி விடுங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு அர்த்தமேட்டிக்காக ஒரு கணக்கில் கூட எடுக்கலாம் அப்படி துறதிக்கு போட்டுவிட்டேன் மற்றவங்க எல்லாரும் ஊடகங்கள் டெய்லி பத்திரிகைகள் பத்திரிகைலாம் ரெண்டாயிரத்தி பதினாலை பார்த்து தான் எழுதிட்டே இருக்காங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாலு கணக்கில் எடுக்கலை நான் ரெண்டு ரெண்டாக தான் கணக்கில் எடுக்கேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதையும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை எடுத்து அதுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்து தினகரனுக்கு அவுட்கம் என்ன இந்த மாதிரிப்பட்ட சில ஃபேக்டர்ஸ்களை பார்த்து ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நியர்பை ட்ரூத் உண்மைக்கு நெருக்கமாக ஏதோ சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இது வந்து ஓட்டு கணக்குன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து அதிமுக அணி வந்து டிஃப்ரென்ஸில் இருக்குது இந்த ஓட்டு கணக்கை தாண்டி கெமிஸ்ட்ரி எப்படி போகும்னா அதிமுக அணி ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுத்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் அப்படியே ஷிஃப்ட் ஆகி திமுக காங்கிரஸ் அணிக்கு போயிடும் அது திமுக போது நான் சொல்ல மாட்டேன் திமுகவும் அது முக்கிய காரணம்னால் கூட ராகுல் காந்தி தலைமையை தான் அந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் அடுத்தபடியாக இங்கே உள்ள முப்பத்தஞ்சு சதவீத தலித் மக்கள் வாக்குகள் வந்து அதிகளவு அமுகவுக்கு ரெண்டாவது திமுகவுக்கு மூணாவது திருமாவளவனுக்கு போயிருக்கோம் அண்ணா திமுகவுக்கு போன தலித் மக்கள் வாக்குகளும் எதிராக பாமக நிற்கிறதுனால இங்கே வந்து திமுக கேண்டிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இதில் தான் என்ன பார்க்குறேன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயே வந்து தலித் மக்கள் வாக்குகள் வந்து பாமகவுக்கு எதிராக போயிட்டு பிறகு திருமாவளவன் இருந்து அண்ணன் தம்பி ஒரு தாய் மக்கள் நீரடித்து நீர் விழுவதில்லை அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பர்களும் இல்லைன்னு ராமதாஸே திருமாவளவனுக்கு மேடையில் மருத்துவம் பார்த்தும் இதே நிலமை இருந்த மாதிரி தான் நான் கருதுகிறேன் என்றாலும் இந்த சூழ்நிலையிலும் அது அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இங்கே பிரகாசமாக இருக்குதுன்னு நான் கருதுகிறேன் இதை இதை தாண்டி இதர சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வந்து ரெண்டாயிரத்து ஒம்போதில் அழகிரிக்கு போச்சு இப்போ வந்து ரமேஷுக்கு போகும் அவங்கள பொறுத்தளவில் அந்த சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வந்து தங்களுக்குள்ள ஒரு ஒரே ஹெட்ரோஜினியஸ் என்றாலும் ஒரே ஹோமோஜினியஸ் என்ற மனப்பான்மை தான் நார்விலில் நாடார்களுக்கு எதிராக இருக்கும் கடலூரில் வன்னியர்களுக்கு எதிராக இருக்கும் நான் வந்து நார்வில இதை நேரடியாக பார்த்தவன் இங்கே தர்மபுரி கடலூர் போன்ற இடங்கள்லேயும் நான் அந்த அனுபவத்தில் அங்கங்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்யும்போது கண்ட உண்மை அந்த உண்மையை மக்கள் மத்தியில் நான் தெரிவிக்கணுங்கிற அடிப்படையில் தான் இதை நான் வந்து வெளிப்படையாகவே நான் பேசுகிறேன் இந்த அனலிஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா அர்த்மெட்டிக் வந்து அதிமுக அணியில் உள்ள பாமகவுக்கு சாதமாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரி வந்து திமுக அணிக்கு சாதமாக இருக்குது அரசியலில் வந்து ஒரு தேர்தலுக்கு அடுத்தால் அடுத்த தேர்தலில் ரசாயன மாற்றங்கள் தான் வந்து வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுது அர்த்தமெட்டிக்கு அவங்களுக்கு சாதகமாட்டும் கெஸ் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு சாதமாக இருக்கக்கூடிய நிலைமை நான் பார்க்குறோம் இந்த தொகுதியை மையமாக வச்சு நான் ஒரு கணக்கு என்ன சொல்கிறோம்னா இந்த பாமகவை கூட்டணியில் முடிவு செய்யும்போது நடந்த இந்த சம்பவமே செக்மெண்ட் வைஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனை ஸ்டாலின் பார்த்து தான் முடிவு எடுத்தார் இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு அதிமுக பாமக இருந்தாலும் இந்த திமுக வந்து அஞ்சு பர்சன்ட் குறைவாக இருந்தாலும் அவர் செக்மெண்ட் வைஸ் பார்த்து பாமகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்தால் என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறதான் பார்த்தார் இன்னும் வந்து பல சூழல் பார்க்கும்போது வந்து திமுக அணி வந்து வடக்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டே வந்துட்டு திமுக பாமக சேர்ந்தாலும் அங்கே வந்து இவர் டிடிவி தினகரன் வாக்களை பிரிப்பார் தலித் வாக்குகள் பாமகவுக்கு எதிராக போகும் ஆக பா பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தால் பாமகவை வந்து நாம் எளிதாக ரெண்டாயிரத்தி ஒம்பது போல் தோற்கடித்து விடலாம் அது ஒரு திட்டம் ரெண்டாவது வந்து ஜெயலலிதாவுக்கு தலித் வாக்குகள் எதிராக போகவில்லை ஆனால் எடப்பாடிக்கு எதிராக அது போய்விட்டால் அங்கும் லாபம் நமக்கு வருங்கிற ஒரு திட்டத்தோடு தான் ஸ்டாலின் அந்த முடிவு எடுத்தார் அரசியலில் தனக்கு என்ன லாபம்னு நல்லா கணக்கு போட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது கருணாதி எடுத்த முடிவை தான் ஸ்டாலின் எடுத்தார் ஆனால் இந்த முடிவு எடப்பாடிக்கு பெரிய லாபம் எடப்பாடிக்கு ஸ்டாலினோட இந்த முடிவால் தினகரன் அவர் ஓரம் கட்டுறதுக்கு இருபது தொகுதியில் ரொம்ப எளிதாக வந்து பாமக வந்து பத்து பர்சன்ட் ஓட்டோட மிகப்பெரிய பலத்தை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துட்டு ஆனால் பாமகவை அளவில் சற்று யோசித்து பாருங்கள் நாற்பத்தைந்து நாற்பத்தேழு சதவீதம் சுமார் நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய திமுகவோடு பத்து சதவீதம் உள்ள பாமக வட மாவட்டங்களில் கூட்டணி போயிருந்தால் அங்கு ஐம்பத்தைந்து சதவீத பலம் திமுக காங்கிரஸ் சிறுத்தைகளை விட்டு விடுங்கள் மதிமுக கம்யூனிஸ்டு பாமக வந்து வந்துவிடும் இதற்கு எதிராக யார் இருப்பார்கள் நிச்சயமாக அணி கட்டுவதற்கு எடப்பாடி திணறி போய்விடுவார் அப்பொழுது அண்ணா திமுகவின் பலத்தில் தினகரன் பிரிப்பது என்றாகிவிட்ட பிறகு எப்படி வந்து இன்னும் சொல்லப்போனால் தினகரனாக எப் எடப்படியாக யார் ரெண்டாவதுங்கிற போட்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது வேறு எந்த அணியுமே முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகளுக்கு பலத்துக்கு வந்து ஸ்டாலின் டாக்டர் ராமதாஸ் கொடுக்கக்கூடிய ஆறும் எம்பி போஸ்ட் என்று ஆகியிருக்கும் ஆனால் ஸ்டாலினின் ஒரு எதிர்கால கணக்குகள் பா பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி வந்து எம்பியோடு நிற்க மாட்டார் சீஃப் மினிஸ்டர் கேண்டேட்டாக வருவார் என்ற கணக்குகள்லாம் போட்டு அவர் வந்து பாமகவை டீசண்டாக காங்கிரஸ் அளவு முக்கியமான கட்சி இல்லை என்று தவிர்த்து விட்டதால் பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடிக்கு மிகப்பெரிய பலமாகவும் ஸ்டாலினுக்கு ஒரு போட்டியாகவும் இப்பொழுது உருவாகியிருக்கிறது பாமக சென்றிக்கை பார்த்தால் அங்கே அவர் திமுக காங்கிரஸோடு இருந்தால் நூறு சதவீத வெற்றி அது எம்பி போஸ்ட் இப்பொழுது மிக கடுமையாக வெற்றிக்காக போராடி கொண்டிருக்க சூழலில் இருக்கிறது பொலிட்டிக்ஸ் ஹைரிஸ்க் பிஸ்னஸ் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இன்று பாமக மிகவும் போராடக்கூடிய ஒரு அணியில் இருக்கிறது டாக்டர் ராமதாஸ் பெரிய போராட்டக்காரர் அவர் போராட்டத்தின் முடிவு என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்